கொஞ்ச நேரம் தன்னுடைய வார்த்தையை கேட்டு நான் அபிஷேகத்தில் நடத்த போகிறோம். ஆமே பேசலாம். அபிஷேகம் இல்லாதவள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலாம். அது வந்து நாம் பெரிய வேணும்னு கிடையாது, அபிஷேகத்துக்கு தன்னை தாழ்த்தினா போதும். ஆமே தன்னை தாழ்த்தினா அபிஷேகம் கிடைக்கும். இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் நான் இன்னாருன்னு சொன்னால் அபிஷேகம் கிடைக்காது. அபிஷேகம் கிடைப்பதற்கு பாடுண்டு, அதை தக்க வைத்து கொள்வதற்கும் பாடுண்டு. இந்த நாளில் அப்போஸ்தலர் புஸ்தகம் எதுக்கு உபவாசிக்க வேண்டும் சொன்னால், ஏன் உபவாசிக்க வேண்டும் சொன்னால் சில காரியங்களை மாத்திர நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 1:8 பார்க்கும்போது, பெலனடைய பெண்ணுகா, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் நாம் உபவாசத்தில் அவரை தேடும் போது, உபவாசத்தில் நாம் அவரை தேடி நாடும்போது அவர் பலனை தருகிற புதிய பலனை. அதுக்குத்தான் சிலவங்களுக்கு தீர்க்க ஆயுசிலே ஆண்டவர் கொண்டு போகிறது. பரிசுத்தாவின் பலன் அது சாகிறதல்ல, நித்தம் வரை நிலைநிற்கிறது. ஆமே இந்த சரீரம் அழிந்து போனாலும் பரிசுத்த ஆவியான அழிவது கிடையாது. அதை நமக்கு தருகிறதுனால பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மை புதிய பலன் தருகிறார், புதிய பலனை தந்து நடத்துகிறார். அப்போ உபவாசம் எதுக்குன்னு சொன்னால் நீங்கள் பலன் அடைய வேண்டும். அல்லேலூயா. மாம்சத்தின் பலன் இருக்கிறது, அந்த மாம்சத்தின் பலனை கொண்டு உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்வதற்கு, சில காரியங்களை செய்வதற்கு மாம்சத்தின் பலம் ஒத்து வருமே தவிர, தேவனுடைய காரியங்களை ஏதாவது செய்யணும்னு சொன்னால் ஆவிக்குரிய பலன் வேணும். அப்போ உபவாசம் நம்ம கண்டினி வரும்போது என்ன நடக்குன்னு சொன்னால் புதிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க, ஆமே புதிய பலனை கத்தர் கொடுக்கிறார். அந்த புதிய பலனை கொடுக்கறது மாத்திரமல்ல, அந்த புதிய பலன் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரகசியம் இதுதான், பெண்டெகோஸ்த் சபையில் புதிய பலன் நாளுக்கு நாள் பெற்றுக்கொள்ளும்னு சொன்னால் அந்த நோயை தகர்த்து கொண்டே இருக்கும், பிரச்சனைகளை தகர்த்து கொண்டே இருக்கும், போராட்டங்களை தகர்த்து கொண்டே இருக்கும், பிசாசின் வல்லமைகளை தகர்த்து கொண்டே இருக்கும். புதிய பலன் இறங்கும் போது அந்த போராட்டங்களை எல்லாம் தகர்த்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா பிரைஸ்லாம். ஆமே சரீரத்தை உள்ள மெடிசன் பாதுகாக்கிறதை விட ஆவியானவர் பாதுகாத்து கொள்வா. ஆமே சிலர் வந்து மெடிசன் நம்புவாங்க, மெடிசன் நம்பண்டான்னு சொல்லவில்லை, ஆனால் அதை விட ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கும் போது அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார், உங்களுடைய உள்ளத்தை பாதுகாக்க. ஆமே சில வேளை ஒரு வியாதி வருகிறத சொல்லி கொடுத்துருவார் ஆவியானவர், உனக்கு என்ன வியாதி இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி சொல்லி கொடுப்பா. நீங்கள் ஜெபிக்கும் போது சொல்லி கொடுப்பா, இல்லைன்னா ஒரு சந்தேகத்தை எழுப்புவா. சந்தேகத்தை எழுப்பி நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் சில வேளை அந்த வியாதி இருக்கும், இல்லாவிட்டால் அந்த வியாதி இருக்காது. அல்லேலூயா. ஆனபடி தான் பரிசுத்த ஆவியானவர் பலன் கொள்ளும்படி உங்களை ஆளுகை செய்யும்படி என்ன செய்யணும், ஜபத்தில் விட்டு கொடுக்க வேணும். இந்த உபாச கூட்டத்தில் நீங்கள் எல்லாம் விட்டு கொடுக்க வேண்டும். ஆமே என்னை ஆளுகை செய்யணும்னு சொல்லி விட்டு கொடுத்தா அந்த பலன் அடையும். இந்த பலன் இல்லாமல் உங்களுக்கு ஞானமாக ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பலன் இருந்தால் மாத்திரம்தான் தேவ சித்தத்துக்கு ஏற்றதை செய்ய முடியும். ஆனபடி ஒன்று, இந்த உபாச கூட்டத்தில் பரிசுத்தாவின் பலனை அதிகமாய் தரித்து கொள்ளுவோம். ஆமே இப்போ பரிசுத்தாவின் பலன் இருக்குன்னு சொன்னால் மாம்சத்தில் பெரிய பலம் ஒன்றும் இருக்காது, மாம்சத்தில் பெரிய பலன் இருக்காது, அது ஆவிக்குரிய பலனாக இருக்கிறது, அதுக்கு வல்லமை பயங்கரம். ஆமே ஹல்லேலூயா. அவன் வல்லமை பயங்கரம், ஒரு எரிகோ தகர்த்தது போல் இருக்கும், ஒரு யோகதானை பிரித்தது போல் இருக்கும், ஒரு செங்கடலை பிளந்தது போல் இருக்கும். பலத்த யுத்தத்தை உள்ளிலிருந்து கத்த செய்வா, அதன் ஆவிக்குரிய பலன். ஹல்லேலூயா. அது சிம்பிளாக தான் இருக்கும், அது சிம்பிளாக தான் இருக்கும், ஆராதனை வேளையில் சிம்பிளாக தான் இருக்கும். அவருடைய பலன் மதிப்பிட முடியாத பலனாய் பரிசுத்தாவியின் பலன் இருக்கிறது. அதை சபை உள்கொள்ள ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒன்று, உபவாசத்தில் பரிசுத்தாவின் பலனை நீங்கள் உள்கொள்ள வேண்டும். அந்த பலன் உள்கொள்ளும் போது சுகமாகிக் கொண்டே இருப்பீங்க, விடுதலை அமங்கி கொண்டிருக்கும். நாளுக்கு நாள் ஆகும்போது உங்களை தீர்க்க ஆயுஸ்துக்குள்ள பரிசுத்தாவியானவர் கொண்டு போவார். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டால் போதும், தேவன் என்ன செய்கிறான்னு பார்ப்போம். ரெண்டாவதாக உபவாசம் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்ன, கிறிஸ்துவின் வல்லமை அதிகரிக்க செய்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் வல்லமையை
அதிகரிக்க செய்கிறது. அதிகரிப்புன்னு சொன்னால் தகுதி இல்லாத காரியத்தை அது செய்ய வைக்கும், தகுதி இல்லாத காரியத்தை செய்ய வைக்கும், பெரிய பிரச்சனை தீர்த்து தரும். கிறிஸ்துவின் வல்லமை அப்படி இருக்காது. அது நமக்குள்ளே அதிகரிக்க அதிகரிக்க பிசாசு பயப்படுவான். ஆமென். பேசலாம். நம்ம மனம் திரும்புகிறோம், நாம் பரிசுத்தாமிக்குள்ளே போகிறோம், அது நமக்குள்ளே அதிகரிக்கணும்னு சொன்னால் தேவர் ராஜ்யத்துக்கு ஏற்றபடி பிசாசின் ராஜ்யம் விழுந்துடும். பேசலாம். அதை எல்லாரும் புரிந்தவங்க கிடையாது. எல்லாரும் புரிந்தாச்சுன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து அதை பெற்றுக்கொள்ள முடியும். சில அற்பமாக இருக்கிறாங்க, சில வந்து சரியாய் அந்த பலம் எனக்கு வேணும், அது இல்லாமல் ஒரு வாரம் என்னால் தாங்க முடியாது. ஆமே. அப்போ அந்த பலத்தை குறித்து நீங்கள் நன்றாய் புரிந்து கொண்டால் போதும், கர்த்தர் விடுதலை தருவார். ஆமே. அப்போ கிறிஸ்துவின் வல்லமையை அதிகரிக்கிறது இல்லைன்னு சொன்னால் கிறிஸ்து அதிகமாய் உங்களை நேசிக்கிறார். ஆமே. அதிகமாய் ஒரு தகப்பனும் பிள்ளையைப் போல, தாயின் பிள்ளையைப் போல ஆண்டவரை கர்த்தர் அதிகமாய் உங்களை நேசிக்கிறார். அதிகமாய் நேசிக்கிறதுனால என்ன? தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறோம், அதிக அதிகமாய் பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுவோம் வல்லமை, நாளைக்கு பெற்றுக்கொள்ளுகிறோம். கண்டினியாக உபவாசம் இருந்து தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ள என்ன செய்யும்? ஆமே. நீங்கள் சகலதும் இந்த பூமிக்குரிய ரகசியம் மாத்திரமல்ல, பரலோகத்தின் ரகசியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. அந்த பலன் குறைஞ்சுன்னு சொன்னால் நீங்கள் விழுந்துருவீங்க. அந்த தந்த பலத்தை நீங்கள் விழுவதற்கல்ல, தந்த பலத்தை நிறுத்துவதற்கு தான் ஆண்டவர் பரிசுத்தாவின் பலத்தை தருகிறார். அந்த பலம் உங்கள்கிட்ட போச்சுன்னு சொன்னால் ஆபத்து, அதுக்கு நீங்கள் விட்டுவிடக்கூடாது. ஆமே. அல்லேலூயா. அந்த பலன் ஏன் போகுதுன்னு சொன்னால் அதனுடைய காரணம் உண்டு. தேவனுடைய பிளானிங் படி நாம் இல்லாமல் இருக்கும்போது அந்த பலனை சாத்தான் மாற்றுகிறான், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுகிறான். இப்போ சபைக்கு எதுக்கு வந்திருக்கோம்? பரிசுத்த ஆவியான உங்களை எப்படி எப்படியெல்லாம் ஆளுகை செய்யணும், பரிசுத்த ஆவியான எப்படி எப்படியெல்லாம் நடத்தணும், இதெல்லாம் தான் புரிந்து கொள்வதற்கு தான் நம்ம சபைக்கு வந்திருக்கோம். இதிலிருந்து பெற்றுக்கொள்வது நாங்கள் பெற்றுக்கொண்டால் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கு தான் சபைக்கு வந்திருக்கோம். ஆமே. நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், எங்களை சொல்லிக் கொடுக்கத்தான் முடியும், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்துவின் வல்லமை அதிகரிக்கிறது. கிறிஸ்துவின் வல்லமை அதிகரிக்கும் என்ன செய்கிறது? தரிசனங்களை காணுகிறோம், பெரிய தரிசனங்களை காணுகிறோம், பெரிய காரியம் நம்மை கொண்டு செய்கிறா, அசாத்தியமான காரியங்களை செய்கிறா, நடக்க முடியாத சம்பவங்களை நடத்தி தருகிறா. இப்படி நான் ஒவ்வொன்றாக அந்த பெரிய வல்லமையினால் கற்றுக்கொள்ளுகிறோம். திறக்க முடியாத வாசல்கள் திறக்கும். நீங்கள் சொல்லும்போது சில வாசல்கள் அடைப்படும். நீங்கள் சபிக்கவளை அவர் சபிப்பார், நீங்கள் பிளஸ்ஸிங் பண்ணுகளை அவர் பிளஸ்ஸிங் பண்ணுவார். அப்படியான ஒரு வல்லமை உனக்குள்ளே வரப்போகிறது. அல்லேலூயா. பேசலாம். அந்த வல்லமை நாளுக்கு நாள் நீங்கள் தரித்து பாருங்க. அது ஒரு புதிய பலனை கத்த தந்து உங்களை நடத்த அந்த வல்லமை புரிகிறது. மூன்றாவதாக நமக்கு புதிய புதிய கிருபைகளை கத்தர் தருகிறார். ஆமே. பேசலாம். சொல்லவங்க சொல்லுவாங்க, ஒரு புதிய கிருபை எனக்கு கர்த்தர் கிடைத்திருக்கிறது. என்ன கிருபை? நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், ஒரு கிருபை. சுவிசேஷம் சொல்லும்படி கிருபையை தந்திருக்கா, அந்நிய பாஷை பேசும்படி கிருபையை தந்திருக்கா, ஒரு மேய்ப்பனை போல ஞானம் சொல்வது கிருபையை தந்திருக்கா. ஆமே. ஹல்லேலூயா. சில சபைக்கு ஆலோசனை கொடுக்க கிருபையை தந்திருக்கா, ஏதோ ஒரு கிருபையை தந்திருக்கா. மாத்திரமல்ல அந்த கிருபை என்ன செய்யுமா? வீட்டை கட்டி காக்குமா. ஹல்லேலூயா. ஞானத்தோடு வீட்டை கட்டி காக்கும். அது வந்து அசதியாக இருக்காது, அந்த கிருபை செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டே இருக்க வைக்கும். அது சும்மா இருக்க விடாது. தூக்கத்தில் நீங்கள் தூங்கியிருக்கலாம், விடிந்த உடனே உங்கள் சிந்தனை என்னெல்லாம் செய்யணும் அதுக்கு ஓட்டிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது அவருடைய சிந்தனையாக இருக்கும். அவருடைய பார்வையில் இருக்கிற எல்லாத்தையும் உங்கள் சிந்தனைக்குள்ள வைத்து செய்ய சொல்வார். அது செய், இதை செய், இப்படி போ, இப்படி சொல்லும்போது என்ன செய்வோம்? நமக்கு கிருபை பெருகி கொண்டே இருக்குது. ஆமே. நீங்கள் சும்மா இருந்த கிருபை பெருகாது, ஒரு விசுவாசியாக இருந்த கிருபை பெருகாது. கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் போது கிருபை பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. கிருபை நோயிலிருந்து உன்னை பாதுகாக்கும். கிருபை அசாத்தியமான காரியம் செய்யும். கிருபை உன் தேசத்தில் உயர்த்தி வைக்கும். கிருபை எப்பொழுதும் அன்பிலே நிலைத்திருக்க வைக்கும். அந்த கிருபை நாம் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் பிளஸ்ஸிங் பண்ணி தரும். ஒரு ஆடு வாங்கி விட்டாலும் அது பிளஸ்ஸிங், மாடு வாங்கி விட்டாலும் பிளஸ்ஸிங், கடை வைத்தாலும் பிளஸ்ஸிங். அந்த கிருபை உன்னை அதிகமான ஆசீர்வாதத்தில் கொண்டு போகும். ஆமே. அதுக்கு அந்த கிருபைக்காக ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென்.
அந்த கிருபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு தான் உபவாசிக்க, ஆண்டவர் என் மேல் கிருபையாயிரும் அப்படி தானே சொல்கிறோம். என் மேல் கிருபையாயிரும், என் குடும்பத்தின் மேல் கிருபையாயிரும், என் சபை மேல கிருபையாயிரும், என் பிள்ளைகள் மேல் கிருபையாயிரும், என் பிள்ளைகள் விழுந்து போகாதபடி காத்துக்கொண்டு சொல்லி அந்த கிருபையை நம்ம கூப்பிடுறோம். ஹல்லேலூயா. இப்படி சொல்லுவோம், ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டு கிருபையினால் தப்பித்து கொண்டோம். ஹல்லேலூயா. கடந்த நாள் கூட சைனாவில் 132 பேர் பார்த்தீங்கன்னு சொன்ன பிளெயினில் விழுந்து ஒரு நபர் கூட தப்பவில்லை. ஹல்லேலூயா. ஆமே. ஒரு நபரும் தப்பில்லை, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் பிளெயினில் யாத்திரை பண்ணியாச்சுன்னா 80% மக்கள் உயர்ந்தவங்களாக இருப்பாங்க. அல்லேலூயா. பேசலாம். அப்போ நமக்கு எத்தனை ஆக்சிடென்ட்டுகள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கிருபை நம்மை தப்புவித்து கொண்டிருக்காது, கிருபை நம்மை தாங்குகிறது. அது என்னன்னு சொன்னால் அடிக்கடியை உபவாசம் இருந்து கத்தரோடு சேருகிறதுனால அந்த கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்குது. ஆமே. அல்லேலூயா. இல்லைன்னா எத்தனை பேர் செத்து போக வேண்டிய காலங்கள் கழிந்து விட்டது. எத்தனை பேருடைய கல்லறை பூமியில் இன்றைக்கு புல் பூத்திருக்கும். அது எல்லாத்தையும் கத்த தாண்டி கொண்டு போகுது தேவ கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபை இருக்கிறதுனால தான் தீர்க்க ஆயுசை கத்த தருகிறா. இந்த கிருபையை நீங்கள் புரியாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் யங் ஸ்டேஜில் மறித்த எங்கே போவீங்க? ஆமே. ஒரு 25-30 வயசில் மறித்து போனால் எங்கே போவீங்க? ஆண்டவர் அறியாமல் ஐயோ பாதாள நரகத்துக்கு போவீங்க. அந்த கிருபை என்னை பாதாள நரகத்திலிருந்து தப்பிவித்தது அந்த கிருபை. என்னை உயிரோடு வைத்தது கிருபை. சபையிலே சேர்த்தது கிருபை. பரிசுத்த வல்லமை தந்தது கிருபை. வல்லமை அதிகரித்தது கிருபை. என்னை நடத்தி கொண்டிருப்பது கிருபை. என் தொழிலை நடத்துவது கிருபை. என் சபையை நடத்துவது கிருபை. என்னை நடத்துவது கிருபை. எனக்கு ஆரோக்கியம் தருவது கிருபை. என்னை பரிசுத்தப்படுத்துவது கிருபை. எனக்கு புத்தி தருவது கிருபை. எனக்கு ஞானத்தை தந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தட்டி எழுப்பி உணர்த்துவது கிருபை. அந்த கிருபையினால நித்திரை பண்ணுகிறேன். அந்த கிருபையினால வேலை செய்கிறேன். அந்த கிருபையினால பிழைத்திருக்கிறேன். அந்த கிருபையினால வஸ்திரம் அணிந்திருக்கிறேன். அந்த கிருபையினாலே கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறது. தேவ கிருபை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமே. அப்படிதானே? ஹல்லேலூயா. அப்படிதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க அந்த பூமியில. அடுத்து உபவாசம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னு சொன்ன தேவனை வெளிப்படுத்துகிறது. தேவனை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் கண்டினியாக உபவாசம் பண்ணி ஜெபித்து பாருங்க. ஒரு வாரம் ஆகாரம் சாப்பிடாம ஜெபித்து பாருங்க. 3 ஆகாரம் சாப்பிடாம ஜெபித்து பாருங்க. அல்லேலூயா. ஜெபித்து பாருங்க. ஜெபிக்கும் போது என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். அசைவில் தேவனுடைய ஆவியில வெளிப்படுத்துகிறார். ஆமே. இவன் கண்டினியூ உபவாசம் இருக்கிறான். கண்டினியூ தேடிக்கொண்டிருக்கிறான். அதிகாலையில் தேட சொல்லுகிறார். கண்டினியூ தேடிக்கொண்டிருக்கிறான். புசியாம தேடிக்கொண்டிருக்கிறான். பாவம் பிள்ளை, பாவம் மக, என் மேல் எவ்வளோ அன்பா இருக்கா, என்னை பார்க்கணுமா? அல்லேலூயா. உடனே ஒன்றும் வரமாட்டார். ஈசியல் சில வேலை 1 போயிடும். மோசே 40 காத்திருந்திருக்கார். ஆமே. 40 2 காத்திருந்திருக்கா. இருக்கட்டும். எலியா 40 எல்லாம் உபவாசம் பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட ஆவியானவர்களை வனாந்தரத்தில் கொண்டு போய் 40 வச்சுட்டார். ஆவியானவரே கொண்டு போறார். அவர் தான் எல்லாம். ஆமே. அப்ப ஆவிக்கு விட்டு கொடுத்துட்டார். பைசலாம் ஆவியான விட்டு கொடுத்துருக்கா. நமக்கு எல்லாம் தெரிந்தாலும் ஆவிக்கு விட்டு கொடுக்க வேண்டும். எல்லாம் தெரியும்னு சொன்னப்ப ஆனால் ஆவிக்கு நீங்க விட்டு கொடுத்தா போதும், கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அப்போ தேவனை வெளிப்படுத்துகிறது. இப்போ அநேகருக்கு சந்தேகம் இருக்கும், எங்கே இந்த கிறிஸ்தவத்தில் ஆண்டவரை பார்க்க முடியும்? ஆல்மோஸ்ட் வந்து சில சபைகள் போகிறாங்கன்னு சொன்னால் ஈஸியாக பிசாசை காண முடியும். சொல்லுவாங்க, மாதா வந்திருந்தாங்க, சீசர்களை எல்லாம் பார்த்தேன், சிலுவையை பார்த்தேன், முத்து மாலையை பார்த்தேன். ஆமே. ஈஸியாக அவங்க சொல்லுவாங்க, இந்த குறிச்செடி எனக்கு முன்ன நிற்குது, இந்த குறிச்செடி என் வீட்டில் வந்ததை பார்த்தேன், இப்படி எதை சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஈஸியாக அதெல்லாம் பிசாசின் கிரியைகளை காண்பிப்பே ஈஸி. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை தொடர்ந்து சொன்னால் சிலப்போ 1 ஆகலாம், 3 ஆகலாம், 10 இருக்கலாம், இயேசு உங்களை தொடுவார். அவர் தொடும்போது எப்படி வருகிறார்? அவர் தனிமே வருவதில்லை, அந்த திருத்தம் 3 ஒன்று சேர்ந்து வராங்க. ஆமே. நானும் பிதாவும் பரிசுத்தாவியும் அந்த 3 ஒன்று சேர்ந்து வருவாங்க. வருகிற இடமெல்லாம் தெரியும், வருகிற இடமெல்லாம் தெரியும், எம்மா ஊருக்கு வந்ததெல்லாம் தெரியும்.
அவர் எங்க வந்தாலும் அவர் அவரை தெளிவுபடுத்த வருகிறான்னு சொன்னால் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். உங்கள் சரீரத்தில் ஒரு புதிய பலன் வரும், உங்கள் சரீரத்தில் புதிய ஆரோக்கியம் வரும். உங்கள் சரீரத்தை உணவுபடுத்தி தான் உள்ளே வந்து ஏறுவார். ஆமே. அப்போ அந்த உள்ளே வந்து ஏறின பின்பு தான் நமக்கு தெரியும், அவரை பார்க்க முடியாது, அவரை நான் தரித்து கொண்டிருக்கிறேன், இந்நாள் உபவாசம் இருந்ததுனாலே, இந்நாள் காத்திருந்ததுனாலே, ஆறு மாதம் ஜபத்தில் இருந்ததுனாலே, மூன்று நாள் ஜபத்தில் இருந்ததுனாலே, ஒவ்வொரு நாளும் உபவாசித்து அவரை தேடினதுனாலே, கத்தர் என்னை தொட்டான், கத்தர் என்னை தொட்டான், கத்தர் என்னை விடுதலை தந்தான். ஆமே. பைசலாம். கத்தர் என்ன செய்கிறீங்க? கத்தர் உங்களை தொட்டுக்கலாம். கத்தர் டச் பண்ணியாச்சு, கத்தரை அறிஞ்சாச்சு. இந்த அறிவுக்கு தான் என்ன செய்கிறா? அல்லேலூயா. உங்களை உபவாசிக்க வைக்கிறான். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே கத்தர் உங்களை தொடும்போது என்ன செய்யணும்? ஒரு பெரிய நட்பு உண்டாகுது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உண்டாகுது. ஆமே. அல்லேலூயா. ஆபத்தான வேளையில், கலக்கமான வேளைகள் வரும்போது, சில நோய்பட்ட காலங்கள், சில பண கஷ்டப்பட்ட காலம், வேலை இல்லாத காலம், சில காலம் உங்களை நெருங்கும் போது மீண்டும் அவரை தேடி கண்டுகொள்ள முடியும். ஆமே. இந்த இடத்துல எனக்கு தப்பி போக முடியவில்லை, இந்த இடத்துல அதிகமான பிரச்சனை இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த இடத்துல தப்பி போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மனுஷனுக்கிட்ட நான் ஆலோசனை கேட்கல, இப்போ உமக்கிட்ட ஆலோசனை கேட்கிறேன். நீ எனக்கு பதில் கொடுன்னு சொன்ன அந்த ஆவியான உபவாச வேளையில் உனக்கு பதில் கொடுத்து உன்னை நடத்த அவர் வல்லவராயிருக்கார். அல்லேலூயா. ஆமே. எல்லாம் கிடச்சுன்னு இருக்கக்கூடாது, எல்லாம் இருக்குன்னு இருக்கக்கூடாது. கத்தர் உபத்திரப்படுத்தினா யாருமே தப்பி போக முடியாது. ஆமே. பைசலாம். இவ்வளோதான் தப்பி போகலான்னு சொல்லி நினைக்கக்கூடாது. உக்ரைனில் பாருங்கள், இந்த வாழை பணம் மூலம் குழி எடுத்து ஒவ்வொரு பணமாக தூக்கி தூக்கி போடுறாங்க, ஒவ்வொரு பணமாக தூக்கி தூக்கி போடுறாங்க. காலத்தை பாருங்கள், பின்ன வியாதிகள் வருகிறது. அப்போ நம்ம எவ்வளோ நெருக்கடியில் இருக்கோம், எவ்வளோ நெருக்கடியில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு தெரியலை, நம்ம தெரியாமல் இருக்கோம், அவ்வளோதான். அல்லேலூயா. ஆனபடி இவ்வளோதான் நினச்சிடாதீங்க, இனி நடக்க போகுது யாருக்குமே தெரியாது, அவருக்கு மாத்திரம் தெரியும். ஆமே. அல்லேலூயா. பைசலாம். பஞ்சம், பல நாடுகள்லையும் பஞ்சம், பல நாடுகள்லையும் பிரச்சனை இருக்குது, இருக்குங்க, பல நாடுகள்லையும் பிரச்சனை இருக்குது. நீங்கள் நினைக்க மாதிரி கிடையாது. நம்ம இதில் நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. எனக்கு பஞ்சம் வரல, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆபத்தில் போகிறீங்க. வருமன் காப்பதற்குத்தான் உபமாசம், வருமன் காப்பதற்குத்தான் ஜபம், வருமன் ஏது சம்பவித்தாலும் என்னை தாக்காதபடி காப்பதற்குத்தான் ஆண்டவரை நோக்கி கெஞ்சி அழுது புலம்பி நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது வரும் நாட்களில் உலகம் முழுவதும் ஆபத்து வரலாம், பூமியில் எல்லா இடம் பூச்சக்கரம் வரலாம், உன்னை காக்கும்படி அவர் தூதர்களை கத்தர் கட்டளையிடுவார். பார்க்கும்போது தெய்வீக ஒரு வெளிப்படை, தெய்வீக ஒரு தொடுதலை கொண்டு வரும். பைசலாம். அதுக்கு பின்புதான் நம்ம இயேசுவோடு நடக்க முடியும். இல்லைன்னு சொன்னா இயேசுவோட நடக்க முடியாது. ஆனபடி தேவனனை தொடும்படி நான் உபவாசம் இருக்கிறேன், தேவன் என் பக்கமாய் வரும்படி உபவாசம் இருக்கிறேன், தேவன் உண்மை காண உபவாசமா இருக்கிறேன். ஒரு மனோகரம் பாஷ சொல்லு நான் கேட்க முடியாது, இல்லைன்னா வேறொரு பெரிய பாஷ சொல்லு நான் கேட்கல, நான் நேரே காத்திருக்கவங்க பார்க்கன்னு சொன்னா அந்த டச்சையும் உங்களை வரும். ஆமே. அந்த டச்சையும் வரும், அது பட்ட பின்பு உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. ஆனபடிதான் பரிசுத்தாவிக்கு காத்திருக்க வேண்டும், தெய்வீக வெளிப்பாடை தரும். அல்லேலூயா. மாத்தீங்கன்னு சொன்னா பரலோகத்தில் பரிபூர்ணத்தை கொண்டு வருகிறது, பரலோகத்தினுடைய பரிபூர்ணத்தை கொண்டு வரும். ஆமே. உபவாசத்தில் பரலோகத்தின் பரிபூர்ணத்தை கொண்டு வருகிறது. பரலோகத்தின் பரிபூர்ணத்தை கொண்டு வரும் சொன்ன என்ன? இந்த உலகத்தை வெறுக்க வைக்கிறது. அல்லேலூயா. ஆமேன். பரலோகத்துடைய பரிபூர்ணத்தை கொண்டு வரும். பைசலாம். ஆமே. அப்படித்தானே? ஆமே. பரிபூர்ணத்தை என்ன என்ன? இனி நடக்க போறது, இனி சம்பவிக்கிறது எல்லாத்தையும் இந்த பரலோகம் என்ன செய்யும்? உனக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும். காய்ச்சலா கவலைப்படாத, வியாதியா கவலைப்படாத, பணம் இல்லையா கவலைப்படாத, நிந்தையா கவலைப்படாத, அவமானமா கவலைப்படாத, எந்த பிரச்சனை கவலைப்படாத, நான் உனக்கு வைத்திருக்கின்ற பொக்கிஷத்தை கத்தர் வெளிப்படுத்துவா. அல்லேலூயா. வெளிப்படுத்துவா. அந்த வெளிப்பாடு என்ன செய்யணும்? உபவாசத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கத்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. அல்லேலூயா. பரலோகத்தின் பூரணதை கொண்டு வரும். என்ன ஒரு வாழைத்தோப்பு, ஒரு வாழை நடுறீங்கன்னு சொன்னா கூட, ஒரு வாழைத்தோப்பு வைக்கிறீங்கன்னு சொன்னா அந்த நடும்போது கஷ்டம்தான், தண்ணி ஊற்றும்போது கஷ்டம்தான், அப்படித்தானே? அதை வெட்டி விற்கும்போது தான் சந்தோஷம், அப்படித்தானே? அல்லேலூயா. எல்லாமே அப்படித்தான், எல்லாமே அப்படித்தான். ஒரு மாடு வாங்கி விடுறீங்க,
தண்ணி கொடுத்தெல்லாம் வளர்த்துறீங்க, எப்ப சந்தோஷம்? குட்டி போட்டு பால் கிடைச்சா சந்தோஷம், திருப்தியாகுறீங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் ரப்பர் மரத்தை வாங்கி வைக்கிறீங்க, வைக்கும்போதெல்லாம் கஷ்டம், ஒரு 6-7 வருஷம் கழிந்து வளர்ந்து அதை பால் எடுத்த பின்புதான் உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கிறது. அப்படித்தானுங்க. அதே போல பல நாட்கள் காத்திருந்து இயேசுவை தேடும் போது அந்த பரலோகத்தின் ரகசியம் உங்க மேல வெளிப்பட்ட பின்பு உங்க துக்கம் எல்லாம் நீங்கி போகும். ஹல்லேலூயா. உங்க துக்கம் எல்லாம் நீங்கி போகும். அவ பரலோகத்தை வெளிப்படுத்துவதற்குத்தான். ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டிக்கு வாங்கி வைத்திருக்கின்ற பொருளை போன்ல சொல்ல, உனக்கு நான் சாரி வாங்கி வைத்திருக்கிறேன், மாலை வாங்கி வைத்திருக்கிறேன், கமல் வாங்கி வைத்திருக்கிறேன். அதிகமான வெளிநாட்டில் உள்ள பசங்க எல்லாம் அப்படித்தான், அங்கே வந்து சாரிய கடையில் போய் காட்டி போன்ல காட்டி பாரு போதுமானு கேட்குறாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் அங்கே வந்து பொருட்களை தூக்கி வைத்து விட்டு போன் மூலம் தன்னுடைய மனைவிக்கு காண்பித்து கொடுக்குறாங்க, மனவாட்டி காண்பித்து கொடுத்து பயங்கரமாக இருக்கிறாங்க. அப்போ பரலோகத்தை ஆண்டவர் காட்டி தந்த எவ்வளோ சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த மகிமையான ராஜ்யத்தை காட்டி தந்த எவ்வளோ சந்தோஷம். அப்போ உபவாசம் அடுத்த ராஜ்யத்தில் தங்குவதற்கு என்ன செய்கிறது? பலன் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. உபவாசம் பரலோகத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறது. அதை வெளிப்படுத்த வெளிப்படுத்த தான் உங்களுக்கு என்ன செய்யும், பூரணமாகும் ஆத்மா. ஆத்மா பூரணமாகும் போதுதான் இந்த உபவாச கூட்டத்தில் அதிகமாக கலந்து கொள்ளவனும் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பைசலாம் நீ பயப்படாத, உனக்கு என்ன நியமித்தார் அது தான் நடக்கும். நீ ஜெபம் பண்ணி ஆண்டவரே கேள் இது தான் சொன்ன அது தான் நடக்கும். நீ ஒன்றுக்கும் பயப்படாத, உபவாசம் பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உபவாசம் ஆவிக்குரிய உயிர் வீழ்ச்சியை தருகிறது. ஆமே. ஆவிக்குரிய உயிர் வீழ்ச்சி, ஆவிக்குரிய உயிர் வீழ்ச்சின்னு சொன்னால் என்ன, கொஞ்சம் கவனிச்சிடுங்களே. ஹல்லேலூயா. இதை சொல்லாமல் நான் ஜெபித்த ஒன்று நடக்காது. இதை சொல்லி தந்த பின்ன நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. பைசலாம் இதெல்லாம் சொல்லி தந்த பின்பு நான் ஜெபிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய உயிர் வீழ்ச்சி. ஆமே. என்ன ஆவிக்குரிய உயிர் வீழ்ச்சி? கவலைகளினால, பாடுகளினால, நிந்தையினால, வியாதியினால, நெருக்கத்தினால, பல பல உபத்திரத்தினால அந்த ஆவிக்குரிய சரியான பலம் இல்லாம மாம்ச சரீரம் விழுந்து கிடக்கும். கவலை, பாரம், நிந்தைகள், அபமானங்கள், சோர்வுகளினால சரீரம் செத்ததை போல இருக்கும். ஆமே. அல்லேலூயா. கவலை நெருக்கும், கடன் பாரம் நெருக்கும், துன்பங்கள் நெருக்கு. இங்கே தான் இருப்பீங்க, அங்கே நினச்சிட்டு இருப்பீங்க வாடகை எப்படி கொடுக்கறது. இங்கே தான் இருப்பீங்க, அங்கே திங்க் பண்ணிட்டு பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது. இங்கே தான் இருப்பீங்க, ஏதோ ஒரு நினைவில் இருந்துட்டு சிந்திச்சுட்டே வண்டி ஓட்டிகிட்டே இருப்பீங்க, இப்படியே இருப்பீங்க. ஹல்லேலூயா. நாங்கள் பார்த்தோம், எங்களை பார்த்துட்டு நீங்கள் வசனம் கேட்கும் போல இருக்கு, ஒன்றுமே நடக்காது. நாங்கள் தான் தோல்வி அடையணும், இல்லை இயேசு தோல்வி அடைய வேண்டும். ஹல்லேலூயா. பைசலா. அப்போ நீங்கள் அதை கவனிக்கும் போது ஒரு வார்த்தை என்ன செய்யும், ஒரு உயிர் வீழ்ச்சியை கொடுக்கறது. ஆமே. உயிர் வீழ்ச்சி கொடுத்தா என்ன செய்யும், தூக்கம் மாறுகிறது, துக்கம் மாறுகிறது, கலக்கம் மாறுகிறது, உடல் சோர்வு மாறுகிறது, அசதி மாறுகிறது, பலன் உண்டாகிறது. அது பெரிய காரியத்தை உனக்கு செய்யும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபையா இருக்க உனக்கு கர்த்தர் தர சொல்லுக. ஹல்லேலூயா. ஆமே. அப்படித்தானே? ஒரு சின்ன தூக்கம் போல இருக்கும், ஜெபிச்சு பாருங்க கொஞ்ச நேரம். ஒரு சின்ன டயர்டு போல இருக்கும், ஜெபித்து பாருங்க. ஜெபிங்க, அதோட இந்த தூக்கத்தை மாறுன்னு சொல்லி ஒரு சின்ன தூக்கம் வந்து அடுத்து பயங்கரமான பலத்தை கத்தை தருவான். ஆமே. நீ அப்படி தூங்கக்கூடாது, ஒரு தூக்கம் வரும், பலத்தை தருவான். பின்பு பல மணிக்கும் இருந்து சத்தியத்தை கேட்பதற்கு அது உதவும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுக. அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்க சொன்ன, ஆவியிலே எழுப்புதலை தருகிறா. அல்லேலூயா. ஆவியுடைய எழுப்புதல் சொன்ன என்ன? எழுப்புதலுக்கு நிறைய வகைகள் உண்டு. இன்றைக்கு சபையில வண்டி ஓட்டுறதே எழுப்புதலை வச்சுதான். ஆமே. எழுப்பதை வச்சு தான் வண்டியை ஓட்டுறாங்க. அது எழுப்புதல் அங்கே இருந்து வருகிறது, மஸ்கல்ல இருந்து வருகிறது, டெல்லியில இருந்து வர சொல்லுவாங்க, இப்போ தமிழ்நாட்டிலிருந்து வருகிறதுன்னு சொல்லியாச்சு. அல்லேலூயா. ஆமே. இங்கேயும் சிலருக்குள்ள எழுப்புதல் உண்டு. தேவனை அறிகிறது தான் எழுப்புதல். அல்லேலூயா. தேவனை பற்றி சரியா அறிது தான் உனக்கு எழுப்புதல். அதான் பேதுரு சொல்ற, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று சொல்லு. நீ என்னை குறித்து அறிவாய், என் சரீரமாக நீ மாறுவாய், அப்போது எல்லாம் அறிஞ்சாச்சுன்னா எழுப்புதல் தான். அல்லேலூயா. அதை பிசாசு தொட முடியாது, பாதாளத்தில் ஒன்று கொண்டு போக முடியாது, நரகத்தில் கொண்டு போக முடியாது. கிறிஸ்துவை பற்றி அறிவு இருக்கிறதுனால அவனுடைய தலையை நசுக்குவதற்கு எழுப்புதல் உனக்கு உதவும். ஆமே. ஆவிக்குரிய எழுப்புதலை தருகிறது. ஆவிக்குரிய எழுப்புதல். அல்லேலூயா. ஆவிக்குரிய எழுப்புன்னு சொன்ன என்ன? மாம்சத்துக்குரிய எழுப்புதல் நமக்கு தெரியும். அல்லேலூயா. பிசாசு செய்கிற கிரியெல்லாம் மாம்சத்துக்குரிய எழுப்புதல். அல்லேலூயா. என்ன எழுப்புதல் செய்கிறான்?
கோழி வெட்டுறது, கும்பலங்க வெட்டுறது, அந்த பக்கத்தில் என்னெல்லாம் தேங்கி அடிக்கிறது, மாங்கி அடி, இதெல்லாம் செய்கிறது வந்து பிசாசுடைய திட்டங்களும் பிசாசு வெளியரங்கமாக செய்கிற காரியங்கள். அல்லேலூயா. இதை பார்த்தா மனுஷனுக்கு தோணும், பார்த்தீங்கன்னு சொன்னால் தெய்வம் வருதுன்னு சொல்லி கொஞ்சம் கொடியெல்லாம் கட்டி தேர்த்து கொண்டு வராங்க. 10,000 மக்கள் அதில் விழுந்து கிடக்கிறாங்க, கோடிக்கணக்கான மக்கள் அந்த எழுப்புதலில் விழுந்து கிடக்கிறாங்க. இந்த எழுப்புதல் அப்படி அல்ல, நீங்கள் உபவாசம் இருக்கிறதுனாலே ஆவிக்குரிய எழுப்புதல். காண முடியாத காணுறீங்க, காண முடியாத ஏஞ்சலை காணுகிறீங்க, காண முடியாத தரிசிக்கிறீங்க, காண முடியாத காரியங்களை கண்டு உள்ளே விசுவசித்து அதுதான் ஆவிக்குரிய எழுப்புதல். அல்லேலூயா. பைசலா ஆமே சொல்லுவாங்க, சொன்ன நம்ப மாட்டாங்கல்ல. ஆவிக்குரிய எழுப்புதல் பல பல அனுபவங்கள் உண்டாயிருக்கும். இந்த 7 கூட்டத்தில் ஒரு அனுபவம், இந்த 3 கூட்டத்தில் ஒரு அனுபவம், இந்த கூட்டத்தில் ஒரு ஏஞ்சல் பறக்கிறது பார்த்தேன், இந்த கூட்டத்தில் ஆண்டவரத்தில் ஒரு சாயலில் நான் டிஸ்கஷன் பண்ணினேன், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆமே பைசலாம். அப்படியான ஆவிக்குரிய எழுப்புதலை தருகிறான், ஆவிக்குரிய விசுவாசத்தை தருகிறான், ஆவிக்குரிய நம்பிக்கையை தருகிறான், ஆவிக்குரிய பலனை தருகிறான். மாத்திரமல்ல, தரிசன மூலம் நீ அடைய வேண்டிய லக்கை தரிசனத்திலே காண்பித்து தருகிறான். அல்லேலூயா. அதான் யோசேப்பு காண்பித்து, அதான் ஆவிக்குரிய ரகசியங்கள். அல்லேலூயா. நீ இப்படி இருப்பேன், நீ இப்படி வாழத்தான் போறேன்னு சொல்லி காண்பித்து கொடுக்கிறான். ஆமேன். அதே போல உங்கள் மத்தியிலையும் கர்த்தர் அந்த எழுப்புதலை காண்பிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்து ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, தேவனோடு இருக்க உதவி செய்கிறது. என்ன தேவனோடு இருக்க உதவி செய்கிறது? இப்ப நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது பலன் அடைகிறத மாத்திரம்தான் தெரியும். அல்லேலூயா. ஒரு நபர் வந்து மாம்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பக்கத்தில் உட்கார்ந்த சொல்லுவீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்துருக்கான் அப்படித்தானே? அல்லேலூயா. என் தோழி பக்கமாக வந்து உட்கார்ந்துருக்காங்க இல்லைன்னு சொன்னேன், இல்லைன்னு சொன்ன சொல்லுவாங்க, நான் முக்கிய மந்திரிகிட்ட போய் உட்கார்ந்தேன், பெரிய ஆளுக்கிட்ட போய் உட்கார்ந்தேன்னு சொல்லுவாங்க. அநேக ஆல்மோஸ்ட் மக்கள் வந்து இந்த உலகத்தின் மனுஷன், நான் கலெக்டரோடு பேசிகிட்டு இருந்தேன், நான் இந்த பெரிய ஊழியக்கோடு பேசிகிட்டு இருந்தேன் இப்படி தான் சொல்கிறாங்க, நான் அதிபதியோடு பேசிட்டு இருந்தேன் இப்படி எக்க சொல்றவங்க உண்டு, ஆல்மோஸ்ட் பாஸ்டர் மாறுவர். அல்லேலூயா. அப்படி அல்ல, ஆண்டவரை கத்த நீ செபிக்கிற இடத்துல வந்து உட்காருவா, நீ மண்டி போட்டிருக்க அதை போல அவர் உட்காருவா, நீ முழங்கால் நிக்க அதை போல உட்காருவா. நல்லா புரிஞ்சுக்க. அல்லேலூயா. பேசலாம். நீ சும்மா இருக்க அதை போல உட்காருவா. இருந்து ஒரு தகப்பனுக்கிட்ட ஒரு பிள்ளை இருக்கும் போல அழகாய் அவரும் உன் பக்கமா வந்துருவா, உன் பிடிச்சுன்னு சொன்ன. அல்லேலூயா. அந்த பிரசன்ன வித்தியாசமா இருக்கும், அந்த மகிமை வித்தியாசமாக இருக்கும். அந்த பிரசன்னத்தை உணரும் போது தான் அவங்களுக்கு அதிகமாய் அடிக்கடி உபவாசம் இருந்து ஜெபிக்க தோணும். அவங்களுக்கு தெரியும், இந்த உபவாசத்தில் ஒரு நேரம் கத்தல் உலாவா, அதில் நான் புதிய பலன் அடைவேன். மாத்திரமில்லை, என் ஆண்டவர் அருகாமையில் வந்து எனக்காக இருப்பார் என்றுள்ள நம்பிக்கையோடு நம்ம உபவாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. பேசலாம். ஆமே. இயேசுவோடு சேர்ந்து நடப்பதற்கு உபவாசம். ஆனபடி தான் உபவாசத்தை குறித்து அதிகமாக சொல்லி கொண்டு போகலாம். ஆனபடி தேவனுடைய பிள்ளையே, நீ பலன் அடைய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் பலன் அடைகிறீங்கன்னு தெரியல, ஆனபடி நான் வந்து மிகவும் பலன் அடைய வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமேன். பிரைஸெல்லாம். அடுத்து உபவாசம் ஒன்று கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், கிறிஸ்துவின் சாயலே நம்ம என்ன செய்யறது, மறுவப்படுத்தி கொண்டே இருக்கும். பிரைஸெல்லாம். உபவாசம் என்ன செய்யணும் சொன்னால், கசடுகளை வெட்டி மாற்றும். ஆமேன். தேவனுக்கு மாத்திரம் பயப்பட வைக்குமே தவிர மனுஷனுக்கு பயப்பட வைக்காது. தேவனுக்கு முன்ன நீங்கள் உண்மையாக இருப்பீங்கிறது மனுஷனுக்கு முன்னே இருக்க முடியாது. அந்த கசட்டுகள் உங்களுக்குள் இருக்கின்ற எல்லா கசட்டுகளையும் வெட்டி மாற்றும். பொறாமை, போராட்டம், சண்டைகள், அசுத்த கசட்டுகளை எல்லாம் வெட்டி மாற்றி என்ன செய்யும், உள்ளத்தை சுத்திகரித்து அவர் உள்ளே இறங்கி உன்னை மறுவப்படுத்துவா. ஹலேலூயா. பைசலாம். உள்ளே இறங்குவா. உள்ளே இறங்கும் போது நீ அப்படியே உன் கசடுகள் கழுவப்படும். அதுதான் கழுவுகிறது. ஆமே. நீ உன்னை கழுவு ஒப்பு கொடுத்தாய், இந்த உபவாசம் உன்னை பரிசுத்த ஒப்பு கொடுத்தாய், இந்த உபவாசம் மாம்சத்தை வெறுக்க நீ ஒப்பு கொடுத்திருக்காய், ஏதுக்கெல்லாம் நீ ஒப்பு கொடுத்தாயோ அதை நான் கழுவுகிறேன் சொல்லி உள்ளே இறங்கி கழுவி பழைய அசுத்தத்தை மாற்றி கிறிஸ்துவின் நல்ல நீதிக்குரிய வஸ்திரத்தை உனக்குள்ளே அணிந்து தருவா. ஹலேலூயா. உபவாசம் முடிந்து எழும்பும் போது மோசையுடைய முகம் பயங்கரமான பிரகாசமானது போல உன் ஆத்துமா பெரிய பிரகாசமாய் மாறும். அல்லேலூயா. உன் ஆத்மா பெரிய பிரகாசமாய் மாறும். ஆத்மா பெரிய அன்பாய் மாறும். ஆத்மாவில் பெரிய திட்டங்கள் வரும். அந்த திட்டத்தினை செய்ய செய்ய பரலோக ராஜ்யம் உன்னை குறித்து சந்தோஷப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய ஆத்மாவை கழுவோம். தேவன் நம்மிடத்தில் சேரட்டும். இந்த உபவாச கூட்டம் எதுக்குன்னு சொன்னால், ஆண்டவுடைய பலனை தரிப்பதற்கு. நோய்பட்டவர்கள்,
துன்பப்பட்டவர்கள், கலக்கத்தில் இருக்கிறவர்கள், சோர்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய பலனை ஆண்டவர் தரும்படியும், புதிய பலனை தரித்து கொள்ளும்படியும், அது உங்களுக்கு வியாதிகளை, துன்பங்களை, நெருக்கடிகளை, போராட்டங்களை, வீட்டில் இருக்கின்ற இச்சைகளை, வீட்டில் இருக்கின்ற கட்டுகளை நிர்மூலமாக்காது. ஓ முகவாசம், காலையிலுயா விட்டு கொடுப்போமா? ஆண்டவர் கரத்தில் விட்டு கொடுத்து எல்லாரும் செபியுங்களேன். ஆண்டவரே என்னை கழுவுமென்னு சொல்லியாலும்